என்னங்க அங்கங்க 120 30 ல வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போற போகுது ஏழை பாளைங்க பொளிச்சு போட்டுங்கறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட் கொடுத்தா என்ன இழுச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க ஏ தலை கொண்டா டேய் அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல கொடுத்து தொலை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் கொடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி என்ன அது கரெக்டா இருக்கா நீ வேடி சரி டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்றதுன்னு கேட்டு போறானு வந்தங்க இத பாருங்க சமயக்கார ஐயா இது எங்க வீட்ல நடக்கிற கடைசியே கல்யாணம் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும் ஆமா இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வாண வெடிக்கி விடுறதுக்கு ஏய் பைத்தியக்காரச்சி போடி போ போய் மூக்க வெடி போடு போடி போ யோ இங்க வாயா இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல நானா கஷ்டப்பட்டு நடத்துறது ஒரு 300 பேருக்கு டிபன் சரிங்க ஒரு 500 பேருக்கு சாப்பாடு அது போதும் அதுமில்லாமே அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க பஸ் இல்லையா இத சாப்பிடுறதுக்கு ஆள் வராது மிச்சமா கிடக்கு நான் சொன்னது செய் என்ன சரிங்க போயா ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க எங்க குழந்தைகளுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டறோம் உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டு குடுந்து முடி வெட்டலாம்லீங்களா இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான் ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா நாலு குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு 20 ரூபாய் ஆகுங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஸ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு 1000 கணக்குல ஆகுங்க அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எகனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா ஏண்டே அறிவு கட்டவளே நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனே நீ என்னடி பண்ணிட்டு இருக்க கல்யாண வேலை எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு அந்த அரிசியை படைச்சு வை பருப்பு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு தான் சொன்னேன் அதை விட்டு நீ இதை யாரடி பாக்க சொன்னா இல்ல இந்திரா தான் சொல்லிச்சு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம் இந்திரா அவ என்ன பெரிய கொம்பா ஏண்டே இந்த வீட்ல நான் மாமியாரா அவ மாமியாரா என்னடி மறக்கிற உன் கண்ணு முடி எல்லாம் நோண்டி போடு நோண்டி ஓஹோ நானா வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னே புள்ளம் பின்னி இந்தாக்க பிரசாதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல மறைக்காத கிழவி திட்டுச்சா இல்ல ஆமா நினைச்ச ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் தோணுதே இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு அப்புறம் நான் ஒரு ஆட்சி செய்வேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கழுவி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் என்ன என்ன உடம்புக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா போலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு வெயில்ல அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு ஏங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கிறது முக்கியமா உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா ஏய் அது எங்களுக்கு தெரியும்டி எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் தான் உடம்பு பாத்துக்கணும்ங்கற அக்கற அவங்க உங்களுக்கு வேணும் நான் மட்டும் கட்டி என்ன ஆகப் போகுது ஏய் எடு கல்ல குத்து போகுது நீயாவது நான் சொல்றத கேளு பாரு உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினமும் ஒரு சினிமா பார்க்க தெரியுமா ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வேலை முடிஞ்சது நேரம் வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம் ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவா அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம் உங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா ஆரம்பிச்சிடுவே இந்த என்னது அல்வா கால் கிலோ வாங்கி இருக்க
ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்ன சின்னதா போயிடுமா? பொண்டாட்டிக்கு மட்டும் பத்து முளம் பூ வாங்கி வைக்க தெரியுது. உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே, உனக்கு பூ வேணுமா? இது பூ வச்சுக்கிற வயசா? அதுக்குத்தான் நான் கொடுத்து வைக்கலையே. பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்ட. ஆமாடா, நீங்க வந்துதான் என்ன திருத்தணும். அட வாங்கடா, கால் கிலோ. மனிதன் இல்லை. நினைச்சிட்டேன். coming dad சாப்பிடுங்க. இது என்னமா? இது மீன். மீன் நம்ம வீட்ல தான் சைவமாச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன் இல்லனா சாப்பிட மாட்டீங்களே? அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா கூடவே உயிரை விட்டுருவேன். குழந்தை மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னம்மா இது? ஒன்னு ரெண்டு மூணு, மூணு குழந்தைங்க தான் இருக்கு. இன்னொன்னு எங்க? யோ, நமக்கு இருக்கிறது மூணு குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா? மூணு தாங்கறல்ல, சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு. கிரிஜா, கிரி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? லாண்டு பில்ல தேடிட்டு இருக்க. பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? இல்லங்கடி, கண்ட கண்ட புக்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிருக்க. உங்களுக்கு வெவசே இல்ல. பொங்க, இது கண்ட கண்ட புக்கா? இதுதாமா காம சூத்திரம். இதுல ஆய கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. அப்ப போய் எதையோ படிச்சு வந்து உயிரை எடுப்பே. போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உக்கச்சுக்க, உக்கச்சுக்க, வா வா வா, உக்கச்சுக்க. கிரிமா, பருவத்தே பயிர் செய்யணு பெரியவங்க ஏன் சொல்லுக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால நாலு ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அத அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சிட்டு போய். நானும் 6 மாசமா கேட்டுருக்க. ஒரு காஞ்சபுரம் பட்டு போடவே கொஞ்சமாவது காயில வாங்கிக்கிறா? ஐயோ, காம சூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற? என்ன சோதிக்காதடா. சரி சரி, இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத. கிரி, இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன உள்ள வந்து பொழுது போக கூடாது. காலையில எந்திரிக்க முடியல.
செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய், உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க, நீங்க கொஞ்சம் தண்ணிய கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் குடுக்கற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா. நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா இத வரப்பா. ஐயா நல்லா குத்தி பாத்துட்டேன், மெயின் லைன் எல்லாம் அடப்பு இல்ல, உங்க வீட்டுல எல்லாம் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா? ஒரு வாரமா வீட்டுல குடுத்தனா இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு, நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கிதான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? ஏய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபாய் தான் செலவாச்சு, அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபாய் கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2,500 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன ஓ, நீ கொடுக்க 2,500 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போறா போயா கஞ்ச புஷ்னாரி, கால மாத்திர வந்து சேர்ந்த ஒரு சாவுகராய்க்கு. டேய் படுவா, சத்தம் கித்தம் போட்டா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சே, கல்யாணம் எல்லாம் ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு, அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம், நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பை 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 பை. ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 ரூபாய் கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள்ள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய் நீ தாண்டா என் புள்ள, இந்த வீட்டிலேயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க, உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க, மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல, அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க? எனக்கு 2 வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் எப்படி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சிருந்தீங்களே, போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குறேன், சாக்கடை எடுக்கணும், போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானு இவ்வளவு என்னமோ எருமை, எங்க இந்த மனுஷனை காணா? என்னங்க என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரே, சாக்கடைக்குள்ள கிடக்குறாரடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது, எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டியே. என்ன தெரியலையே, என்னங்க ஒரு 50 ரூபாய் கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற என்ன ஆறுதுரா சாமி,
நீ போடா. அப்பா என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபாய், என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபாய். இந்த வீட்லயே அதிகமா சம்பாதிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏ கொண்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன் பா. கவர் பெருசா இருக்குது. இது என்னது? 30 ரூபாய். இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபாய் 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50 60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்கறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் ஒஸ்தியாயிர முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும். போ போ. என்ன இது? பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேக்குறது 75. இந்த பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. சவகாசமே வேண்டாம். போ. உங்க ஹெல்த் பாத்துக்கங்க. உன் ஹெல்த் பாத்துக்கடா. முத முத நீ இவனை பத்தி அடி. என்னங்க ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண, அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன்? காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம், செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க, இப்ப அனுபவிங்க. பைத்தியகாரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணடி. முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணத்துக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போகாஜி. அம்மா நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம. வாங்க வாங்க. ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன், இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க, எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள நான் சொல்றது, எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. என்னைய அது ஏமாச்சா? கூட்டமே வரக்கூடாதுன்னு நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்தா வந்தானுங்க? ஏம்பா இன்னைக்கு தான் வந்தாச்சு, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க, முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே? சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா ஐயா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான் நான் இங்க நின்னு கொலகாரனா பாருங்க மச்சான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல வந்துக்கிறா பாரு. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கலி அவன் போறாரு இப்படி திப்பாடியா? ஐயா சோறு பத்தாத போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா அப்பிடுவேன், தின்ன தீத்துருவானு போல் இருக்கு. மச்சான் ஏன் தவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிற வேண்டியதானே. புரியாம பேசாதயா, பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்ல ஓனர் கழிவுபட்ட. மில்ல ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வரர், மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான் மச்சான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கேதான் தர்மலிங்கம் நிக்கிறான்.
உங்க அப்பா வந்துட்டார், பணத்தை போட்டுல போடு, மூடு மூடு மூடு. என்னம்மா ஊருக்கு பரப்பிட்டியா? ஆமாம்மா. பஸ்க்கு நேரமாகல? பரப்பிட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்டவாயோட தொண தொணன்னு பேசிட்டு இருக்கியா? ஆமா இது பரப்பிட்டேன்ப்பா. இரே இருமா, நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம்? ஆமா நீ இல்லாதும் பொல்லாதும் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து நாலு பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண கண்ணா மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொடர மாட்டேங்கிறாள், குண்டு குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் டிரஸ் வாங்கிட்டு வந்திருக்க. இது அனுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, இது இது சதீஷ்க்கு, ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு. ஏமா இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு தானக்கா இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயா. இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கும் கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்க? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு புடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு புடவையா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். எங்க ஆத்தா வீட்லயே எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி. அவ பணக்கார வீட்டு புள்ள எடுத்து கொடுப்பாங்க, நாளா அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரி இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தை வாங்க. கொஞ்சம் விட்ட ரொம்ப தயாராங்களா என்னங்க? நான் ஒரு கட்டு என்னட்ட வராது. ஆமா இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒன்னாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே இப்ப போன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்திய புடவையா கட்டினது இல்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன். அக்கா குட்ட குட்ட குறிஞ்சின்னு இருந்தா குட்டின்றேதான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா இவளுக்கு இங்க வர நாம என்ன பேசுறோம்? ஒட்டு கேக்க வந்திருப்பா. ஏய் இங்க வா. என்ன ஒட்டு கேக்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காச்சிங்கிற திமிர. நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய், இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரம்தான் பிறக்க போறா. அவனால நீ எங்கயோ போறீ, நமக்கு பேரம் பிறக்க போறோம். இந்த பேருக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரே வச்சிருவோம். ஆமா இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர், அந்த பேரை என் பேருக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய், என் பேர்ல பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன, மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல, காலவளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சா, எங்களுக்கு பேரம் பிறக்க போற. அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா, பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கறான்.
பேசுறது என்னது நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு நாலு பேரு சங்கு சேர்ந்து எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது நாலு மூலகாரனா இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாத போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஆறுமுக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா? மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனி. அண்ணே, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தான் இருக்கணும். ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் எங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்ச ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்ச ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி, ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குது எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்க தாண்டி சலோர் சலோருங்குது, அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட, நீங்க வேற கதவை யார தட்டுறாங்க? கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போங்க. வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க? பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கலை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லீங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க. காரியம் முடியற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க, இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்ச ரூபாய்க்கு போகும்? மீதி 5 லட்ச ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி, இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிக்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு குடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க, இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்படி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. தொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம் போலாம். மீனாட்சி கூப். ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணா வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா?
காலங்காத்தால என்னமாமா மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு நான் போய் அடிச்சு வந்தடா இருப்பா வந்த வேலைய கவனிப்போம் தருமலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட நான் எங்கப்பா தொலைச்சேன் மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்டை பதம் பார்த்துட்டானுங்களப்பா மாமா உன் பொம்பளைங்க வராங்க அவங்கள்ட்ட கேட்போமா கேட்கலாமே வாங்க அம்மா 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 இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா எந்த தர்மலிங்கம் அதான் அந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேர்தான் இது பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அவர் எங்க மாமனார் இது அவன அவன் மாமனாரு அவன் எங்க அவன் தலை சீவா விட மாட்டேன் சும்மாடா சும்மா இருடா ஏமா மெட்ராஸ் காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணா அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவன சும்மா விடலாமா அட என்னமாமா இவங்க பேசிக்கிட்டு எங்க அவனை அவளை வெட்டி போலி போடுற அவசியப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேலை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லைன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியாவும் அவங்கள பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவம் விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவ எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பாத்துக்கறமா வரங்க என்னமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன் அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன் அருவாடுங்க இத எடுத்து யாருதுன்னு கேட்டுகிட்டே சாமி வேற ஒண்ணுமே இல்ல போடற கிள எந்துற நீங்க மதுரைங்க சாமி எதுக்குடா வந்தீங்க மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம் பார்த்தது போதும் இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும் நாளைக்கு இங்க எங்காச்சி பார்த்தேன் உள்ள தள்ளி முட்டிய பேத்துறேன் போடா ஏமா சார் சொல்றாரு இல்ல லாரியாவது முடிச்சு போயிரோம் ஓடியா போறோம் சார் அப்புறம் மாமா போலாமா டேய் நான் இப்போ உன் மாமா இல்லடா பால்காரன் நீ மீனாவோட மலை சேச்சு தப்பா ஞாபகம் வச்சு ஆமாமா மறந்துட்டேன் என் பேர சம்பந்தி நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம் அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க வாங்க கூட்டிட்டு வாமா கூட்டிட்டு வாமா வாங்க வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க தீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா வசதியா இருக்கு பாட்டுங்க அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது இந்த பால்கார பை கூட எனக்கு சொல்லலீங்க தெரிய சான்ஸ் இல்லையே நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே அங்க பல பேர் மதிக்கிற பால்கார நைட் என்னது பால்கார நைட்யா மடையா பால்காரன் இல்லடா நான் பால்கார நான் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்கார நைட்னு சொல்ல வந்தேன் சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவில பாதி கப்பல் இவரதுதான் என்னது பாதி கப்பல் மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன் இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார் வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன் அந்த பொண்ணை போத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்க கிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லேண்டி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைனா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்ப ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் ஏய் அந்த பெட்டியடு இந்தாங்க மலேசியால இருந்து வரும்போது
மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா உங்க கையில போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000 குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பிட்டுமா? என்ன சம்பந்தம் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். மீனாட்சி சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. ஏய் சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய் நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வா. பணம் வருதுன்ன உடனே கிழவனும் கிழவியும் என்ன துள்ளு துள்ளுதுங்க பாத்தியா? அவாதான் பண பேயாச்சே. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம். வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா. 1,000 தடவை உங்க காலில் விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது? அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி அவ ஏன் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்ல தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடும் படே. படே எங்க படுத்து படே? படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. ஏய் கம்முனு படே. ஏய் இந்திரா, இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏ நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்க பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறானுலயே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதா? நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு பிடிச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு போட்டுருவோம். பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா? கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமாமா அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி, எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானுங்க? பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சா, இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன் இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டுக்கொட்ட மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல, இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா லேச பொத்துனா அப்புறம் அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்து சொல்லிருக்க? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. ஏனுங்க கூட வந்தவருங்க மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ. அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க. மலேசியாவுல வந்த சூட்டும் கோட்டு எங்க வாடகை வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கேன். எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச் நீங்க கேட்டு கேட்டு பீச் வரையா? எங்க போன மகன எலக்ட்ரிக் டேரி வந்து அடிப்பு நானு. உங்க அம்மா உங்களை அடிக்கிறாரு. அதான் அந்த மலேசியக்காரங்களை.
அவங்களே அடிக்கிறாரு. வெள்ளிகளை மேலே உள்ளும் கயல் போலே, வெள்ளிகளை மேலே உள்ளும் கயல் போலே, அள்ளி வீழ்த்தாவ கண்டேன். கிரி, நான் காண்பது கனவா இல்லை நனவா? நீ விண்ணுலத்து மங்கையா அல்லது மண்ணுலத்து கங்கையா? போங்க, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்து போறேன். புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு போடுவ தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்திய? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வாணாங்க. என் பேச்ச கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி, கிரி, நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போய். என்னடி, ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது, இத கேட்க யாருமே இல்லையா? யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொள்ளு, ஆனா ஒரு உண்மைய மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. அதான் நிலைமை சரியில்லை, தெரியுதுல்ல? ஏன் வாய கொடுத்த? எங்கட வாய கொடுத்தேன்? வாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. சரிவா, நான் முன்னாடி போறேன். இங்க இருந்தா அடிப்பா, கைய தூக்க விடாம அடிச்சிட்டாள. என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணன் ஏன்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை ரொம்ப சீரியஸ். தம்பி, அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சாடா. அது வேற ஒண்ணும் இல்லனே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பொட்டச்சிங்க, இவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும்? இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பதான் அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான் பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் ஒன்னொரு அப்பா கிடைப்பாரா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட். என்னன்னு கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு நான் ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருண்டை கட்ட வச்சிருந்த பாத்தியா? என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வஜர, எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைய. இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும், நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடி திறந்து என்ன நீ காப்பாத்து, காப்பாத்து. கவலைப்படாம தூங்கண்ண, நாளையில இருந்து நாம கராத்தே, கும்பு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். ஆ,
யாராவது வெளியில பிளீஸ் அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்து வராம வந்துட்டேன் பிளீஸ் யாராவது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து கொண்டு கொடுங்க அக்கா உங்க வீட்டுக்காரர் கக்கூசுக்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல அங்கேயே கடந்த நாரட்டம் அடியே நான் ஆபீஸுக்கு போகணும்டி நேரம் ஆச்சுடி ஆபீஸுக்கு அப்படியே போ அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும் இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி ஐயோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே இப்ப பார்த்து வயித்த கலக்குதே பேச ஆரம்பிச்சிங்களா உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி வெந்தோக்கா எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள் யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே ஹாய் காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க இன்னைக்கு என்னடா ரொம்ப குஷியா இருக்காங்களே என்னவா இருக்கும் அதானே ஒரு இளவும் புரியலையே மிஸ்டர் தர்மலிங்கம் மிஸ்டர் தர்மலிங்கம் இடையே தானே நான் தாங்க அந்த தர்மலிங்கம் நீங்க யாருங்க ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா மை நேம் இஸ் ஸ்டெல்லா நான் இந்த வீட்டுக்கு அப்பா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா அப்பா இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் இந்த ஏற்பாடு செருப்ப காட்டி அவளுக்கு நாலு போர் போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா வேலைக்காரியா நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கடா ஸ்டெல்லா கண்ணு கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா ஓ பண்றேனே வாங்கடி ஐயோ என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு என்னாச்சுமா சாப்பு பட்டுடுச்சு இப்ப எப்படிமா இருக்கு அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதி ஐயோ 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 அங்க பாரு மாந்தாள அன்னைக்கு எங்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானு என் உசுறு விட்டுருவேன் எடுத்து சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு உன்னை ஸ்டெல்லு கமோக்கா இது வந்துடுறீங்க கோ வாட் அ வாக்க ஸ்டெல்லு என் முதுகு கொஞ்சம் சோப்பு போட்டு விடுறியா கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு விடைக்கா எருமாட்ட யார் கழுவுனா என்ன அதுவும் சரிதான் செல்ல கண்ணு ஸ்டெல்லு என்ன இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன் இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா டாடி இவங்க யார் டாடி இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி அப்ப நம்ம மம்மி அது டம்மி நான் புருஷன்டி ஆ ஸ்டெல்லா ஏ அந்த ஃபைல கொஞ்சம் கொடு இல்லங்க மாத்திர சாப்பிட போறீங்களே ஆ பாத்தா ஸ்டெல்லு ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது குண்டு மல்லி ஐயோ அது வெடிக்கும் நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன் ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி
இந்த புன்னகை என்ன விலை உன் இதயம் சொன்ன விலை பை பை கோ ஸ்டெல்லா கண்ணு நான் ஆபீஸ் போயிட்டு வரமா டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க என்ன மம்மிக்கு பா இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு டாட்டா 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 சீரியோ சீரியோ பை 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 அட பாரு நாய வச்சா உன்ன ஐயோ பரவாயில்ல கடிச்சிருவேன் என் புருஷனுக்கு டாட்டா அவரு கட்டுறா நான் சொல்றேன் உனக்கு என்ன விளையாட்டு வாங்கி சொல்றதுக்கு நீங்க எதிரிக்க பாத்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன் தெரியலையே நீங்க வாங்க ஸ்டெல்லா நீ விடுமா நீ நான் சொல்றதுக்கு இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன் ஏய் எதுக்கடி இங்க வந்த வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா வேலை செய்ய வந்த என்னடி இது மோடி இத பாரு எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க மரியாதை அந்த வீட்டை விட்டு போகல இதாலேயே மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன் ஆமா ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ் சித்தப்பா சித்தப்பா ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க இந்தாங்க யாருக்கும் தெரியாம அபிராமி லாஜி ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்கிற உடைய வரோம் இப்படிக்கு ஸ்டெல்லா ஐயோ இத கொண்டு போய் உள்ள வை ஆரம்பம் பம் ஆரம்பம் ஆரம்பம் பம் பேரின் பம் ஆரம்பம் எஸ் கம் இன் ஸ்டெல்லா வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா உன் லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டுருப்பேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டெல்லா உன் பர்சனாலிட்டி வச்சு என்ன கவுத்துட்ட ஸ்டெல்லா இது என்ன காலா மொசைக் தர மாதிரி மொள 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 இருக்கு ஸ்டெல்லா உன் முகம் திங்கள் வாய் செவ்வாய் மூக்கு புதன் மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி ஸ்டெல்லா உன் பொண்ணான கரட்டி காட்டு ஸ்டெல்லா இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது இத நான் உனக்கு அன்பளிப்பா போடுறேன் எப்படி இருக்கு ஸ்டெல்லா ஐயோ 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 இந்த போதறதுக்கே இப்பதான் அழகு ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு குருநாதர் ஸ்டெல்லா டைம் ஆகுது சீக்கிரம் டைம் இஸ் கோல்ட் ஐயோ கம் இன் ஸ்டெல்லா கண்ணு இவங்க இங்க வந்தா ஏன் ஸ்டெல்லா கண்ணு லெட்டரை யார் கையில கொடுத்து அனுப்பிச்ச வீட்டு வாசல்ல கிடந்துச்சு நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா செல்லாமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் ஓ உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு என் பொண்டாடியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கின்னு வந்துருக்கேன் இத நீ போத்திக்க உனக்கு தான் இது எடுப்பா இருக்கும் இனிமே நீதான் என் தெய்வம் என் பொண்டாடி வந்துட்டாளா வேற யாராவது இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு ஆமா சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல தம்பி அண்ணா தம்பி அண்ணா வாங்க சார் இவன் ஒருத்தன் தான் யோகி நினைச்சேன் இவனுமா இந்த லெட்டர் வீட்டுல கிடைச்சு நீ தானே எழுதுன என்ன என்ன பொம்பளை உரிக்கி நினைச்சாடி உன் பின்னாடி சுத்துறதுக்கு ஏடி என் பொண்டாடி கால் தூசி பறிவாடு நீ வீட்டு வேலைக்கு வந்து அதோட வச்சுக்க இந்த வேலையை வச்சுக்கிட்டா
பிச்சு புடுவ பிச்சு. சார் உங்க தம்பிக்கு எழுதுன உங்களுக்கு ஏ அண்ணன் தம்பிகளை பத்தி உனக்கு வேண்டி தெரியும். இந்த விஷயங்கள் அவனுக்கு நெருப்பு. நானா இருக்கிறதால இதோட விட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா உன்ன கொலையே பண்ணிடுவானுங்கடி. ஐயோ அப்பாவா குடும்பமே அலையுத ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாளடா. அண்ணா பயங்கரமான பில்பா. டேய் யாரோ அசைய கூடாது. எல்லாம் அப்படியே இருக்கணும். ஐயோ போலீஸ் அவங்க போடு. ஏ வேலையா போடா. தொடாதீங்க சார். போயாடுறா. தொடாதீங்கண்ணா சார். என் தம்பி அடிக்காதீங்க சார். ஒரு ரூம்ல மூணு பேரா. நிலங்க நிலங்க நீங்க என்ன வந்துருங்க. ஹலோ நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா. என் பசங்க பிளாட் பார்த்து சுத்தர பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ கண்டு ஒண்ணு பாத்துறேன். ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கிட்டு பொறுக்கி பசங்களா? என்ன நடந்துச்சு? மூணு பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. பயமுடு சார். இந்த பொண்ணு போய் சொல்றா என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்கயாவது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுங்க. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க? இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவீங்களா, உங்களுக்கு ஏண்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா அவ ஃப்ராடுமா? அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை. அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா. குடும்ப மரத்தை கெடுக்கறக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டே ஒரு 150 ரூபாய் கொடுக்கற விட்டுருங்க. என் பத்தாசம் யார்ட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சிட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்டு வந்து பேசுங்க. இது சாதாரண கேஸ் இல்லையா? ரேப்பிங் கேஸ். மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா காசு பணத்தை பாக்காத ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்ட்ட தள்ளு. காரியத்தை இங்கே முடிச்சுக்கயா. என்னது 30,000? 30,000ங்கிறது உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்சு வாயின பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் இஷ்டம். அப்பா 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய் வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும் போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அத கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டா இல்ல. ஏய் வாடி. என்னங்க புள்ளங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? இங்க நல்லா இல்லங்க. புள்ளங்கள போடலங்க. வாடி. ஐயோ டாடி. ஏனா ஏய் உட்காருங்க. ஏனா என்ன முட்டு போடு ஆண்டவ அங்க சார். இது தேராத கேஸ். பாட்டு ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். ஓ ஏன் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பாத்துるேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒன்னு வந்தா சார் தான் சார். ஏய் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யுமா? என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன் சொல்ற. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா.
உடனே ஒரு போன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போனே அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட கூடுமா? ஒரு நிமிஷம், எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாருமா அதே அங்கிள் எங்களுக்கு கொண்டாம அதே யாரு யாரே? அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு. அதை மீறி வந்தீங்க உருவி போட்டு வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டியதானே? கட்டி தாங்க போட்டிருந்தேன். மேல சத்தம் கேட்டு மிரண்டா அறுத்துட்டு ஓடியாந்துட்டான். பெரிய பையனாச்சே, கல்யாணத்துல அச்சத போட்டுமே நினைச்ச அவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான். இவன் எடுத்துட்டு போய் மாட்டு கோட்டையில கட்டி போடுங்கடா. கூப்பிட்டு போகுது. நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க வாங்க சம்பந்தி.